அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்கள், அற்புதங்கள் மற்றும் அவருடைய அருளுரைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிக முக்கியமான நுட்பமான ஒரு செய்தியை பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து நான் வந்து இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை மெல்ல வளரத் தொடங்குகிறது. பொதுவாக குழந்தைகள் 6 மாதத்திலே தவழத் தொடங்கி 1 வருஷத்திலே நன்றாக ஓடி ஆடி 2-3 வயதிலே பேசி நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தந்து விடுவார்கள். இதுதான் மனிதனுடைய வளரும் தன்மை. ஆனால் இந்த குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தை அவ்வாறு இல்லை. வயது ஆக ஆகத்தான் தெரிகிறது அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தவர்களுக்கு தெரிய வருகிறது. உடல் வளர்கிறது ஆனால் மூளை வளர்ச்சி சுத்தமாக இல்லை. அதனால் மூளை வளர்ச்சி இல்லாத காரணத்தினாலே நாம் எது சொன்னாலும் முதல்ல புரியறதில்லை. அப்புறம் மூளை வளர்ச்சி இருந்தால் தானே சத்தத்தை கிரகித்து கேட்டு பேசுறதுக்கு. அதனால் அந்த குழந்தையால் பேச முடியல, அந்த குழந்தையால் தனக்கு நேரிடுகிற எந்த கஷ்ட நஷ்டங்களையும் சொல்ல முடியல, தான் யார் அப்படிங்கிறதே அந்த குழந்தைக்கு தெரியல. இது எவ்வளவு ஒரு துர்லபமான ஒரு விஷயம். அந்த தாய் தந்தையர்களுக்கு அந்த குழந்தை எவ்வளவு மனவருத்தம் தரக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையிலேயும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல குடும்பங்களிலே நாம் இதுபோல் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு என்று அவர்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது விசேஷமான குழந்தைகள் அப்படின்னு அதற்கு பொருள். முன்னெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, மூளை வளர்ச்சி இல்லை, புத்தி குறுகல், மெண்டல், பைத்தியம், இப்படி கொச்சையாகத்தான் இவர்கள் முன்பு சிந்திக்கப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அரவாணியர்களுக்கு கூட திருநங்கையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான பெயரை சொல்லி நாகரிகமாக அழைக்கிறோம். அதே போல் இதை போல் மன வளர்ச்சி இல்லாத, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வந்து விசேஷமான குழந்தைகள், சிறப்பான குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். என்னோடய குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு. இது கருவிலே ஏற்பட்ட ஊனத்தினாலா, முற்பிறவி கருமத்தினாலா, அல்லது வேறு எதனால்? இதற்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை. இவர்களுக்கென்று தனியே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, இவர்களுக்கென்று தனியே பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. இவர்களை பெற்றவர்கள் அங்கே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். அந்த ஆசிரியர்களும் இவர்கள் போக்கிற்கு போய் இவர்களுக்கு எதையெல்லாம் கற்பிக்க முடியுமோ கற்பித்து அவர்களை எந்த அளவிற்கு ஆளாக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஆளாக்குவதற்கு பாடுபடுகிறார்கள். இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இவர்களுக்கு கல்யாணம் கிடையாது, குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, வேலை கிடையாது, இவர்களுக்கென்று சொத்து பத்து கிடையாது. இவர்கள் பிறரை சார்ந்து இருக்கிறவர்கள். பிறர் தயவு இல்லைன்னா அவ்வளோதான், இவங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிறது தானே இவர்களுடைய நிலைப்பாடு. அப்படியே ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பெற்ற தம்பதியினர் மகா பெரியவரை தரிசனம் செய்து கண்ணீர் மல்க பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை அவ்வளோ அழகு, ஆனால் நான் என்ன சொல்கிறேனே தெரியாது, தான் என்ன செய்கிறோம் என்றும் தெரியாது, யார் செய்த பாவமோ, நாங்கள் செய்த பாவமா இல்லை அந்த குழந்தை செய்த பாவமா, யார் செய்த பாவமோ இப்படி ஆகிவிட்டது,
எங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை பெரியவா என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். அப்பொழுது பெரியவர் அந்த இடத்துல அழுத்தமாக ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு பிறந்திருக்கிற அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி இல்லை, சிறப்பு குழந்தை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்பொழுது சொல்கிறேன், அந்த குழந்தை தெய்வ குழந்தை. அந்த குழந்தை உங்கள் வீட்டில், உங்கள் வயிற்றில், உங்கள் பிள்ளையாக ஏன் பிறந்திருக்கிறது தெரியுமா? முன் ஜென்மத்தில் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் அல்ல, தெய்வம் விஷயத்திலேயும் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை மறந்திருக்கிறீர்கள், அலட்சியம் செய்திருக்கிறீர்கள். கடமையை மறந்து அலட்சியம் செய்தது மட்டும் அல்ல, அவமரியாதை செய்திருக்கிறீர்கள். அதனால் விளைந்த அந்த பாவம் இருக்கிறதே, அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாவம் வந்தால் தான் இப்படியான ஒரு பிறப்பு ஏற்படும். உண்மையில் இவர்கள் நிஜமாலுமே தெய்வங்கள், நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, வருத்தப்படக்கூடாது. மாறாக நீங்கள் சந்தோஷப்படணும். இதை நான் வந்து உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லும் சாக்கில் இதுபோல் எத்தனையோ குழந்தைகளை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து இந்த இடத்துல பெரியவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தாச்சின்னு சொன்னால் அந்த குழந்தையை எத்தனைக்கு எத்தனை நாம் கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலையை எப்படி நாம் அந்த சிலைக்கிட்ட போய் நாம் ஏதாவது கேட்போமா, அதாவது நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபடுவோம், தினந்தோறும் பூஜித்து பத்திரமாக வச்சுப்போம் இல்லையா, கடவுளாக கருதி வணங்கி வழிபட்டு மனச்சாந்தி அடைவோம் இல்லையா. அதுபோல் இந்த குழந்தையையும் நீங்கள் போஷியுங்கள். இது கல் வடிவத்தில் சிலையாக இல்லை, அவ்வளோதான், இது வந்து உயிர் வடிவத்தில் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறது. நீங்கள் இந்த குழந்தையை எத்தனைக்கு எத்தனை பூஜிக்கிறீர்களோ, இந்த குழந்தையை எத்தனைக்கு எத்தனை அன்பு செலுத்தி இவர்களை நீங்கள் செய்கிறீர்களோ, இது ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து ஒரு காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய சன்னதியில் அமர்ந்து அந்த சுவாமிக்கு செய்கிற அர்ச்சனை பூஜை அபிஷேகத்திற்கும் மேலானது. உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், அதாவது கடவுள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டார். இப்பொழுது அந்த குழந்தையை நீங்கள் மூளை வளர்ச்சி இல்லாத ஸ்பெஷல் சைல்டுன்னு பார்க்காதீங்க, கடவுள் இந்த வடிவத்தில் எங்கள் இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று கருதி நீங்கள் வணங்க பாருங்கள். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படின்னு பாருங்கள். இதை பாரமாக கருதாதீர்கள், வாய்ப்பாக கருதுங்கள். உங்களுடைய கழிவிடைகள் தீர்வதற்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நினையுங்கள். இதுதான் இதை போல பிறக்கின்ற குழந்தைகள் நமக்கு உணர்த்துகிற உண்மை. இவர்களை கொண்டாட கொண்டாட, இவர்களை தலையில் வைத்து தாங்க தாங்க, நீங்கள் மட்டுமல்ல இந்த குழந்தைகள் மேல் யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ, இந்த குழந்தைகளை யாரெல்லாம் தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்களோ, இவர்களுக்கு யாரெல்லாம் ஒற்ற துணையாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு கோவில் கட்டின கும்பாபிஷேகம் செய்த பயனை பெறுகிறார்கள். உங்களுக்கு மிக சுலபமாக இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு ஒரு இறைவனே செய்திருக்கிற ஒரு பெரிய ஏற்பாடு இது. இது உள்ளபடியே துன்பமில்லை, இது உள்ளபடியே பாரமில்லை, இது உள்ளபடியே கஷ்டமில்லை, இது வரம் வரம் வரம், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உண்மையை அவர்களுக்கு உணர்த்துகிறார். அதற்கு பிறகு அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக போய் இப்போ அவர்களுடைய பார்வை மாறிப்போச்சு. ஐயோ, ஒரு பாரமாக ஒரு குழந்தை அப்படின்னு நினைக்காம தெய்வம் வந்து பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தாங்கு தாங்கு தாங்கினாங்க. அந்த குழந்தைகிட்ட எதையும் எதிர்பார்க்கலை, அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் கவலையே படலை. ஏன்னால் அந்த குழந்தைகிட்ட தான் தங்களோட எதிர்காலமே இருக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையாக மாறிப்போனது. அதற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தில் கூட நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. வேலை உயர்வு, வீடு கட்டினார்கள், செல்வம் சேர்ந்தது, எல்லா அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது தொட்டது எல்லாம் நல்ல விஷயந்தான். அப்போ தான் அவர்களுக்கு புரிந்தது,
பாரமாக கருதியவரை வாழ்க்கையும் பாரமாக இருந்தது. வரமாக கருதின நிமிஷமே வாழ்க்கையும் வரமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது அவர்களுக்கு அப்பந்தான் தெரிஞ்சது. எவ்வளவு பெரிய நுட்பமான உண்மை, பெரியவர் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு அரிய செய்தி இது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம்.